நாளை மறுநாள் வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரிக்கை தமிழகத்தின் பல பகுதிகளில் கனமழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதம் அதிகாரிகளின் மெத்தன போக்கே காரணம் என விவசாயிகள் குற்றச்சாட்டு மேட்டூர் அணை திறந்து ஒரு மாதமாகியும் பல பகுதிகளுக்கு தண்ணீர் வரத்து இல்லை குறுவை சாகுபடியை தொடங்க இயலாமல் விவசாயிகள் தவிப்பு இறக்குமதி இடைத்தரகர் அழுத்தத்தால் முந்திரி ஏற்றுமதி கவுன்சிலை கலைக்க மத்திய அரசு திட்டம் 10 லட்சம் பேரின் வேலைவாய்ப்பை பாதுகாக்க முந்திரி ஏற்றுமதியாளர்கள் வேண்டுகோள் ஆதனக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு நெடுந்தூரம் நடந்தே வரும் நோயாளிகள் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர பொதுமக்கள் கோரிக்கை நிதி மூலம் 1500 ஆக்சிஜன் உற்பத்தி மையங்கள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் இதன் மூலம் கூடுதலாக 400,000 ஆக்சிஜன் படுக்கைகள் பயன்பாட்டுக்கு வரும் எனவும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் ஏவுகணை மேம்பாட்டு திட்டம் மூலமாக இந்திய விமானப்படைக்கு ₹499 கோடி மதிப்பில் ஏவுகணைகளை தயாரிக்க பாதுகாப்பு அமைச்சகத்துடன் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் உடன்பாடு செய்துள்ளது கடந்த 45 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கடந்த ஆண்டு சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடந்த எல்லைப்போரில் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் காஷ்மீரின் ரஜோரி மாவட்டத்தில் இருவேறு இடங்களில் நிகழ்ந்த மோதலில் 5 பயங்கரவாதிகளை இந்திய ராணுவத்தினர் சுட்டுக் கொன்றனர் இந்த தாக்குதலில் 2 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் கேரளாவில் கோவிட் வைரஸ் பெருந்தொற்றின் 2வது அலையின் பாதிப்பே இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் அதற்குள் ஜிகா வைரஸ் தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தகவல் பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு வரும் வரை தனி உரிமை கொள்கையை நிறுத்தி வைப்பதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வாட்ஸ்அப் நிறுவனம் சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானிலிருந்து அமெரிக்க படைகள் வெளியேறி வருவதால் ஆப்கன் பாதுகாப்பு படை வீரர்கள் பலரும் தாலிபான் பயங்கரவாதிகளிடம் சரணடையும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள பழச்சாறு தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 52 பேர் உயிரிழந்தனர் 50 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர் ஒவ்வொரு நிமிடத்துக்கும் பட்டினியால் 11 பேர் உயிரிழப்பதாக உலகளாவிய வறுமை எதிர்ப்பு இயக்கமான ஆக்ஸ்ஃபார்ம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது ஸ்வீடன் நாட்டின் ஓர்பிரோ விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட விமானம் தீப்பிடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 9 பேர் உயிரிழந்தனர் வங்கக்கடலில் உருவாகும் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழகத்தில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் அந்தமானுக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மேகக்கூட்டம் பெருமளவில் திரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி அது ஆந்திரா ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் நீலகிரி கோவை தேனி கன்னியாகுமரி வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி காஞ்சிபுரம் கடலூர் திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரியில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் என்று கூறப்பட்டுள்ளது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மேலும் வலுவடைந்தால் புயலாக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது
அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளன. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட வளாகத்தில் விவசாயிகள் 2 நாட்களுக்கு முன்னதாக விற்பனைக்காக கொண்டு வந்த 500 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு திறந்தவெளி களத்தில் வைக்கப்பட்டது. இவை அனைத்தும் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளன. உடனடியாக மாவட்ட ஆட்சியர் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் ஆய்வு செய்து மாதக்கணக்கில் வைத்திருக்கும் வியாபாரிகள் உடைய நெல் மூட்டைகளை அப்புறப்படுத்தி புதிதாக கொண்டுவரும் விவசாயிகளுடைய நெல் மூட்டையை வைப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் தாப்பளூர் வேளாண் வட்டாரத்தில் சுமார் 2500 ஏக்கர் பரப்பளவில் மோட்டார் பாசனம் மூலம் விவசாயிகள் நவரை பட்டம் நெல் நடவு சாகுபடி செய்திருந்தனர். தற்போது நெல் அறுவடைக்கு தயாரான நிலையில் நவரைப்பட்டம் அறுவடையை துவங்கியுள்ளனர். இதுகுறித்து அப்பகுதியில் உள்ள விவசாயி முத்துசெல்வன் கூறுகையில், கொள்முதல் நிலையம் திறக்காததாலும் தனியாரிடம் நெல்லை தருவதால் உரிய விலைக்கு நெல் விலை போகவில்லை என்றும், அரசு கொள்முதல் நிலையம் இல்லாததால் இடைத்தரகர்கள் 72 கிலோ மூட்டையை 1050 ரூபாய்க்கு கொள்முதல் செய்கின்றனர் என்றும் தெரிவித்தார். இப்பகுதியில் குறைந்தது 3 கொள்முதல் நிலையங்களை அரசு தாமதமின்றி திறக்க வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பாக உள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்போது குறுவை நடவு பணிகளுக்காக விவசாயிகள் நிலங்களை தயார்படுத்தும் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவசாயிகளின் நெல்லை கொள்முதல் செய்ய அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இப்பகுதியில் அமைந்துள்ள போதும் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாமல் உள்ளது. கொள்முதல் நிலையத்தை திறக்க வலியுறுத்தி விவசாயிகள் சாலை மறியல் போராட்டமும் நடத்தியிருக்கின்றனர். இந்நிலையில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு அடைமழை பெய்து வருகிறது. கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் அறுவடை செய்த நெல்லை பாதுகாக்க முடியவில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். கொட்டி வைக்கப்பட்ட நெல்லும் தற்போது பெய்த மழையில் நனைந்து முளைவிட்டு முளைக்க தொடங்கியதால் நெல்லை விற்றாலும் பயனில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை, ஆரணி டவுன் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கனமழை பெய்தது. 115.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் காமக்குறுப்பாளையம், நடுக்குப்பம், முள்ளிப்பட்டு, மலையாப்பட்டு, புங்கம்பாடி உள்ளிட்ட சுமார் 25க்கும் மேற்பட்ட கிராமங்களில் அறுவடைக்க தயாராக இருந்த 100 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி முற்றிலும் சேதமடைந்தன. ஏக்கர் 1க்கு 30,000 ரூபாய் வரையில் செலவிட்டு விவசாயம் செய்த நிலையில் தற்போது அறுவடை செய்ய முடியாமல் விவசாயிகள் வேதனையில் தவிக்கின்றனர். மதுரை மாவட்டத்திற்குட்பட்ட சமயநல்லூர், தேனூர், ஊர்மெச்சிக்குளம், தோடநேரி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் 200 ஏக்கர் பரப்பளவில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர் கனமழையால் தண்ணீரில் மூழ்கின. அழகிய நெற்பயிரோடு ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்திருந்த 10க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மழையால் சேதமடைந்து பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். குறுவை சாகுபடிக்காக மேட்டூர் அணை June 12 திறக்கப்பட்டது. இதனையடுத்து June 16 கல்லணை கால்வாய் திறக்கப்பட்டது. கல்லணை கால்வாயில் குறைந்த அளவே தண்ணீர் திறப்பதால் கல்லணை கால்வாய் பாசன சாகுபடி விவசாயிகள் குறுவை சாகுபடி செய்வதில் ஆர்வம் காட்டாமல் இருந்து வருகின்றனர். பம்ப்செட் வைத்திருக்கும் விவசாயிகள் மட்டுமே சாகுபடி செய்து வருகின்றனர். ஒரத்தநாடு கல்யாண ஓடை கால்வாயிலிருந்து பிரியக்கூடிய வன்னிப்பட்டு வாய்க்காலில் இதுவரை தண்ணீர் வராததால் பழம்புத்தூர் குடிகாடு, சக்கரை பொட்டளம் குடிகாடு, மேல வழிப்பட்டு உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் சுமார் 5,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடியை தொடங்க முடியாமல் இருக்கின்றனர். தற்போது மேட்டூர் அணையில் உள்ள நீர் 20 நாட்களுக்கு மட்டுமே வரும் நிலையில் கூடுதலாக தண்ணீர் வந்தால் மட்டுமே மற்ற பகுதிகளிலும் சம்பா சாகுபடியை முழுமையாக மேற்கொள்ள முடியும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்தியாவில் முந்திரி ஏற்றுமதி கவுன்சில் 1955 செயல்படுகிறது. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் முந்திரி வேலையாட்கள் மூலம் தரம் பிரிக்கப்பட்டு ரகம் வாரியாக ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆனால் வியட்நாம் போன்ற நாடுகளில் இயந்திரங்கள் மூலம் தரம் பிரிக்கப்பட்டு இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது. தரமில்லாத முந்திரியை விலையை குறைத்து விற்பனை செய்கிறார்கள். இதனால் இடைத்தரகர் அதிக லாபம் கிடைக்கின்ற காரணத்தினால் ஆப்பிரிக்காவிலிருந்து வியட்நாம் வழியாக வரும் முந்திரியை விற்பனை செய்ய ஆர்வம் காட்டுகிறார்கள். நாங்க பரம்பரை பரம்பரையா இந்த வேலை தான் எங்களுக்கு. இந்த பக்கம் கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கினா முந்திரி தொழில் தான் அதிகம்.
வேற வேலைலாம் எதுவும் கிடையாது. வேற விவசாயமும் தண்ணி கிண்ணி எங்களுக்கு எதுவும் கிடையாது. முந்திரி தான். அதனால எங்களுக்கு இந்த ஏற்றுமதியை நல்லபடியாக பண்ணாதான் எங்க ஓனர் எங்களுக்கு வேலை கொடுப்பாங்க. முந்திரி ஏற்றுமதி கவுன்சிலை மூடிவிட்டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ப்ராசஸ்ட் ஃபுட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஏஜென்சியுடன் சேர்க்க திட்டமிட்டு உள்ளனர். இதில் ஏற்கனவே 700 விதமான உணவுப் பொருட்கள் உள்ளது. இதனால் முந்திரி ஏற்றுமதி தனி கவனம் செலுத்த வாய்ப்பில்லை. முந்திரி ஏற்றுமதி விவசாயிகள், முந்திரியை தரம் பிரிக்கும் தொழிலாளர்கள் என 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் உள்ளனர். இவர்களின் வாழ்வாதாரம் முற்றிலும் கேள்விக்குறியாகிவிடும். இப்போ நாங்க வந்து கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்கிறதால நாங்க வெளிநாடுக்கு ஏற்றுமதி பண்ணும்போது சில பிரச்சனைகள் வந்தா எங்களுடைய கேஷ்யூ எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் தான் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க. இப்ப எங்களை கொண்டுகிட்டு போய் அப்படாவோட சேர்க்கறதால எங்களுடைய பிரச்சனைகள் அவ்வளவு சீக்கிரம் தீர்த்து வைக்கப்படாம இது ஒரு பின்னுக்கு தள்ளப்படும். இந்த முந்திரி ஏற்றுமதி 5500 கோடியிலிருந்து 6500 கோடி எக்ஸ்போர்ட் ஆகிற இந்த முந்திரி ஏற்றுமதி வந்து முடக்கிறதுக்கான வேலையை நம்ம மத்திய அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எனவே அனைத்து மாநில முதல்வர்களும் நீண்ட காலமாக செயல்படும் முந்திரி ஏற்றுமதி கவுன்சிலை மூடாமல் பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என முந்திரி ஏற்றுமதியாளர் சங்கத்தினர் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டை அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்று வர பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆதனக்கோட்டையில் அமைந்துள்ள மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மாதந்தோறும் 20க்கும் மேற்பட்ட கர்ப்பிணிகளுக்கு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே பிரசவமும் பார்க்கப்படுகிறது. ஆதனக்கோட்டையில் இருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் நீண்ட தூரம் நடந்தே வந்து சிகிச்சை பெற்று செல்ல வேண்டியுள்ளது. இதனால் வயதானவர்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். காலை ஒரு பேருந்து மட்டுமே இயக்கப்படுகிறது. எனவே கூடுதல் நகர பேருந்துகளை இவ்வழியை இயக்க நோயாளிகள், மக்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பு உள்ள பயணியர் நிழற்குடை நீண்டகாலமாக சிதலமடைந்து காணப்படுகிறது. இதனை சீரமைக்கவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது வந்து ஒரு 6-7 கிராமங்களுக்கு சொந்தமான மருத்துவமனை. இது வந்து காம்பவுண்ட் சுவர் கிடையாது. இது மாதிரி இந்த குவார்டர்ஸுக்கு போகிற வழியில் லைட்டு கிடையாது, சரியான தாரிச்சாலைகள் கிடையாது, போதிய பஸ் வசதி இல்லை. காலையில் வந்து 7:30 வந்துடுது. அதனால் வர்றவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த பஸ் வந்து ஒரு 8:30 வந்துச்சுனாக்கா வர்றவங்களுக்கு சார், ஏன்னா 7:30 வந்துட்டு அவுட்டரில் இருக்கிறதுனால அவங்களுக்கு சாப்பாடு வசதி எல்லாத்துக்கும் சிரமமாக இருக்குது. ஒரு 8:30 வந்துச்சுனாக்கா அந்த பஸ்ஸு பக்கத்தில் ஸ்கூலும் இருக்கு, அது ரெண்டுக்குமே சப்போர்ட்டாக இருக்கும். முதல் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் போட்டி தொடங்கிய நாள் ஆல் இங்கிலாந்து கிராக்கே அண்ட் லான் டென்னிஸ் கிளப்புக்கு சொந்தமான புல்வெளியை சீர்படுத்த நிதி தேவைப்பட்டது. அதற்காக டென்னிஸ் போட்டி ஒன்றை நடத்த அந்த கிளப் திட்டமிட்டது. அதன்படி 1877 July 9 to 19 வரை டென்னிஸ் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 22 வீரர்கள் பங்கேற்றனர். இவர்கள் அனைவரும் குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்தி போட்டிகளில் பங்கேற்றனர். இந்த போட்டிகளை காண 200 பேர் வந்திருந்தனர். பார்வையாளர்களும் ஒரு குறிப்பிட்ட தொகையை கட்டணமாக செலுத்தி போட்டிகளை கண்டனர். ஸ்பென்சர் கோர் என்ற வீரர் முதல் விம்பிள்டன் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றார். இதுவே உலகளவில் நடத்தப்பட்ட அதிகாரப்பூர்வமான முதல் புல்வெளி டென்னிஸ் போட்டியாகும். பின்னாளில் இது முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டியாக அங்கீகரிக்கப்பட்டது. பாம்பே பங்குச்சந்தை நிறுவப்பட்ட நாள் 19ஆம் நூற்றாண்டில் மும்பையில் புகழ்பெற்ற வணிகராக இருந்த பிரேம்சந்த் ராய்சந்த் என்பவர் பாம்பே பங்குச்சந்தையை நிறுவினார். 1850களில் 22 பங்குதரகர்கள் மும்பை டவுன்ஹால் அருகே இருந்த ஆலமரத்தடியில் தங்களது கூட்டங்களை நடத்தினர். சில வருடங்கள் பிறகு தற்போது மகாத்மா காந்தி சாலை என்று அழைக்கப்படும் இடத்திலிருந்த ஆலமரத்தடியில் தங்களது கூட்டங்களை நடத்தினர். நாளுக்கு நாள் பங்கு தரகர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததால் வெவ்வேறு இடங்களில் கூட்டங்களை நடத்துவதற்கு பதில் தங்களுக்கு என்று ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க முடிவு செய்த தரகர்கள் தலால் தெருவில் ஓரிடத்தை தேர்வு செய்தனர்.
அங்கு 1875 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் என்று அழைக்கப்பட்ட BSE அதிகாரப்பூர்வமாக நிறுவப்பட்டது. 1957 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31 நாள் இந்திய அரசாங்கத்தால் BSE அங்கீகரிக்கப்பட்டது. கேரளாவில் கர்ப்பிணி உள்பட 14 பேருக்கு ஜிகா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழக கேரள எல்லையான சிறுவாரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த 24 வயது கர்ப்பிணி திருவனந்தபுரம் தனியார் மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்ந்த நிலையில் மருத்துவ பரிசோதனை முடிவில் ஜிகா வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவரின் உறவினர்கள் அவர் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் நடத்திய ரத்த மாதிரி சோதனையில் 14 பேருக்கு ஜிகா வைரஸ் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் சிறுவாரக்கோணம் பகுதியில் 30 மேற்பட்டவர்களிடம் ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ளது. இதையடுத்து கேரள சுகாதாரத்துறை நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த நோய் குமரி மாவட்டத்தில் பரவாமல் தடுக்க தமிழக சுகாதாரத்துறை எல்லைப் பகுதிகளில் நோய் தடுப்பு நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுவடைந்துள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஊரடங்கு தளர்வுகள் அமலுக்கு வந்த நிலையில் தமிழக கேரள எல்லை வரை அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. அதேபோல கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திலிருந்து தமிழக எல்லைப் பகுதியான பாட்டவையில் நம்பியார்குன்னு உள்ளிட்ட பகுதிகளுக்கு கேரள மாநில அரசு பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வயநாடு மாவட்டத்துக்குட்பட்ட நென்மணி பஞ்சாயத்துக்குட்பட்ட பகுதிகளில் தொற்று எண்ணிக்கை சற்று அதிகரிக்க தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வயநாடு மாவட்டத்திலிருந்து தமிழக எல்லைப் பகுதிகளுக்கு இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்து சேவைகளை மாவட்ட நிர்வாகம் தடை செய்திருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் மருத்துவர்கள் மற்றும் வருவாய்த்துறையினரிடம் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஜிகா வைரஸால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி கர்ப்பிணி பெண் தற்போது மகப்பேறு முடிந்து குணமடைந்து நல்ல நிலையில் உள்ளார் எனவும் வைரஸின் தன்மை குறித்து பல கட்ட ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். மதுரை அருகே பேராக்கூர் கிராமத்தில் பெய்த கனமழையால் அங்குள்ள பெரிய கண்மாய்க்கு நீர்வரத்து அதிகரித்து கரையில் உடைப்பு ஏற்பட்டது. இதனால் கண்மாய் நீர் அருகில் உள்ள விளைநிலங்களில் புகுந்ததால் நெற்பயிர் மற்றும் நாற்றங்கால் மூழ்கியுள்ளன. பொதுப்பணித்துறையினர் மதகுகளை சீரமைக்கும் பணியை முறையாக மேற்கொள்ளாமல் காலம் தாழ்த்தியதன் காரணமாக கரையில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தங்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பிற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். யோகாசனத்தில் இலங்கை அகதிகள் முகாமைச் சேர்ந்த 16 வயது சிறுவன் திவ்யேஷ் கின்னஸ் சாதனை படைத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இலங்கை தமிழர் அகதிகள் முகாமில் வசித்து வரும் ரஞ்சன் ஜெயலட்சுமி தம்பதியரின் 16 வயது மகன் திவ்யேஷ் இவன் ஸ்ரீ சங்கர் யோகா பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் 5 ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறான். இந்த நிலையில் டிம்பாசனம் என்ற ஆசனத்தில் உலக சாதனை படைத்துள்ளான். இதற்கு முன்பு டிம்பாசனம் மூலம் பின்புறமாக 1 நிமிடத்தில் 24 பலூன்களை உடைத்து உக்ரைன் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் க்ரூடாஸ் ருசியானா என்பவர் கின்னஸ் சாதனை படைத்திருந்தார். அந்த சாதனையை முறியடிக்கும் விதமாக சிறுவன் திவ்யேஷ் 1 நிமிடத்தில் 34 பலூன்களை டிம்பாசனம் மூலம் உடைத்து கின்னஸ் சாதனை படைத்துள்ளான். சாதனை சிறுவனுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. திருப்பத்தூர் பகுதியில் இரவு முழுவதும் பெய்த மழையால் ஜலக்கம்பாறை நீர்வீழ்ச்சியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஏலகிரி மலையில் உள்ள அத்தனாவூர், புங்கனூர், பழக்கனியூர், நிலாவூர் உள்ளிட்ட 12 கிராமங்களில் நேற்றிரவு இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. இதனால் ஜலக்கம்பாறை நீர்வீழ்ச்சியில் திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதி மக்கள் ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இந்த வெள்ளப்பெருக்கினால் பள்ளவள்ளி, ஜடையனூர், சமுத்திரம், மாடப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஏரிகள் நிரம்பி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் பெரிதும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். கோவையில் இளைஞர்கள் போதைப்பொருள் உபயோகப்படுத்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி வலி நிவாரணி மாத்திரைகளை ஊசி மூலமாக
தொடர்ந்து போதைப் பொருளாக பயன்படுத்தும் இளைஞர்கள் உடல் ரீதியாக மட்டுமின்றி மன ரீதியாகவும் அதிகம் பாதிக்கப்படுவதாகவும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த ஸ்பீடு தெரியாம போய் வண்டி விடுறது இந்த மாதிரி ஆயிடும். இது அக்யூட் ஸ்டேஜ்ல. விட்ராயல் ஸ்டேஜில் அந்த எஃபெக்ட் குறையும் போது அதனால் அவங்களுக்கு தூக்கம் வராமல் நடுக்கும். இந்த ரெகுலராக எடுத்து பழகிட்டாங்கன்னா அவங்களுக்கு அது இல்லாட்டினா இயல்பாகவே இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. தமிழ்நாடு அரசு திருநங்கைகளுக்கு பல்வேறு சலுகைகளை அறிவித்துள்ளது. இந்த சலுகைகளை பெற மாவட்ட சமூக நலத்துறையில் விண்ணப்பிப்பதுடன் மருத்துவ பரிசோதனைகள் தகுதிச் சான்றிதழும் பெற வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் மதுரை மாவட்டத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மருத்துவ பரிசோதனை தொடங்கி நடைபெற்றது. பரிசோதனையில் தகுதியுள்ள திருநங்கைகளுக்கு மட்டும் இலவச பேருந்து பயண அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார் அடையாள அட்டை, குடும்ப அட்டை உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் வழங்கப்படும். அந்த வகையில் மதுரையில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் முகாமில் கலந்து கொண்டு விண்ணப்பம் செய்தனர். இதனை மதுரை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தை தங்க தளமாக கொண்டு மீன்பிடி தொழில் செய்து வந்த விசைப்படகுகளில் 3 விசைப்படகுகள் தருவைக்குளம் மீன்பிடி இறங்கு தளத்தில் நிறுத்தப்பட்டு மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருவதாக தெரிகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தூத்துக்குடியைச் சேர்ந்த மீன்பிடி விசைப்படகு உரிமையாளர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் மற்றும் மீன்வளத்துறை அலுவலகத்தில் புகார் அளித்தனர். இதனால் இரு ஊர் மீனவர்களுக்கும் இடையே பனிப்போர் உருவாகும் சூழல் ஏற்பட்டது. இந்நிலையில் மீனவர்களுக்கு இடையே நிகழும் இந்த அசாதாரண சூழ்நிலை நிவர்த்தி செய்வதற்காக தென்மண்டல காவல்துறை தலைவர் அன்பு, திருநெல்வேலி சரக காவல்துறை துணைத் தலைவர் பிரவீன்குமார் அபுநபு ஆகியோர் தூத்துக்குடி மீன்பிடி துறைமுகத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். தமிழகம் முழுவதும் கடந்த 2020ஆம் ஆண்டு விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் மற்றும் நகை கடன்களை தள்ளுபடி செய்து அரசு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவின்படி விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகளில் நகைகளை அடகு வைத்த விவசாயிகளுக்கு கடன்கள் ரத்து என ரசீது மட்டும் வழங்கப்பட்டு இருப்பதாகவும், ஆனால் இதுவரை நகைகளை திருப்பி வழங்கப்படவில்லை என கூறுகின்றனர். இதன் காரணமாக தற்போது வட்டிக்கு கடன் வாங்கி விவசாய பணி தொடர்வதாகவும், நகைகளை திருப்பி அளித்தால் அதன் மூலம் கூட்டுறவு வங்கிகளில் கடன் பெற்று விவசாய பணி தொடர முடியும் என்று விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நகைகளை உடனடியாக திரும்பி வழங்க வேண்டும் என கூறி தமிழ் விவசாயிகள் சங்கம் சார்பாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் தாலுகாவில் உள்ள வேலம் கிராம ரேஷன் கடையில் தரமற்ற அரிசி வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட வட்ட வழங்கல் அலுவலரிடம் நேரில் முறையிட்டார். அவருடைய பதிலில் திருப்தி அடையாத சரவணன் ஆட்சியர் அலுவலகத்திலேயே அரிசியை தரையில் கொட்டி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து பதற்றமடைந்த மாவட்ட ஆட்சியர், நேர்முக உதவியாளர் மற்றும் அதிகாரிகள் காவல்துறையினர் விரைந்து வந்து சரவணனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பிறகு போராட்டத்தை கைவிட்டு அரிசியை அவர் அள்ளிச் சென்றார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை மேலூரைச் சேர்ந்த சிவராமன் பிரேமா தம்பதியரின் 5 வயது குழந்தை இசக்கியம்மாள்
கடந்த 4 மாதங்களுக்கு முன்பு பிளீச்சிங் பவுடரை சாப்பிட்டதன் விளைவாக உடல் நலக்குறைவு ஏற்பட்டு உடல் மெலிந்து பாதிப்புக்குள்ளாகியுள்ளார். இதுகுறித்து செய்தி வெளியானதை அடுத்து செங்கோட்டை அரசு மருத்துவமனை மருத்துவர் ராஜேஷ் கண்ணன் குழந்தையை உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டுவர செய்து பரிசோதித்து சிகிச்சையை தொடங்கியுள்ளார். குழந்தையின் உணவுக்குழாயில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதால் குழந்தையால் உணவு உண்ண இயலாத நிலையில் உள்ளதாக மருத்துவர் தெரிவித்தார். மேலும் உயர் சிகிச்சைக்காக குழந்தை மதுரைக்கு அழைத்து செல்லப்பட உள்ளார் எனவும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கிராம பகுதிகளான பெருமாள் கவுண்டன்பட்டி, செல்லாயபுரம், அம்மாப்பட்டி, அழகர் நாயக்கன்பட்டி, மூணாண்டிப்பட்டியில் பல ஏக்கர் பரப்பளவில் பச்சை மிளகாய் விவசாயம் நடைபெற்று வருகிறது. 100 நாள் பயிரான பச்சை மிளகாயில் களையெடுத்தல், உரம் இடுதல் போன்ற தவிர்க்க முடியாத செலவுகளும் அடக்கம். தற்பொழுது பச்சை மிளகாய் விளைச்சல் குறைந்து காணப்படுகிறது. இதனால் விலை அதிகரித்து கிலோ 1க்கு 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. மழை காரணமாக வரத்து குறைந்ததே விலை உயர்வுக்கு காரணம் என்று மிளகாய் விவசாயிகள் தெரிவித்தனர். கர்நாடக மாநிலம் நாகர்ஹோலே தேசிய பூங்காவிற்கு உட்பட்ட கபினி வனப்பகுதியில் கரடி புலியை விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த காட்சியில் புலியும் கரடியும் நேருக்கு நேர் சந்தித்துக் கொண்டபோது கரடி புலியை எந்தவித அச்சமும் இன்றி எதிர்கொள்ளும் காட்சிகள் பதிவாகியுள்ளன. புலியும் கரடிக்கு பயந்து ஓடுவது அதில் பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் மன்னாடிப்பட்டி கிராமத்தில் கடந்த 6 ஆண்டுகளாக பழுதடைந்து பயன்பாட்டில் இல்லாமல் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் சுகாதார வளாகத்தை சீர் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மன்னாடிப்பட்டி கிராமத்தில் பெரும்பாலான வீடுகளில் தனிநபர் கழிவறை இல்லாததால் மகளிர் மற்றும் குழந்தைகள் இயற்கை உபாதைகளை கழிக்க விவசாய நில பகுதிக்கு செல்ல வேண்டியுள்ளது. மேலும் இரவு நேரங்களில் வெளியே செல்ல முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர். எனவே பெண்களின் நலனை கருதி உடனடியாக இந்த கழிவறையை சரி செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொடுக்க வேண்டுமென இந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெரம்பலூர் மாவட்டம் கொட்டரை ஊராட்சியில் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் முறைகேடு நடைபெற்றதாக வட்டார வளர்ச்சி அலுவலர் உட்பட 7 அரசு அதிகாரிகள் மீது ஊழல் தடுப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து முதற்கட்ட விசாரணையை தொடங்கியுள்ளனர். 2019-20 கொட்டரை கிராமத்தில் வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டவர்களில் 4 பேர் வீடு கட்டவில்லை எனவும் அவர்கள் வீடு கட்டியதாக போலி ஆவணம் மூலம் அறிக்கை தயார் செய்து 420,000 ரூபாய் முறைகேடு செய்ததாகவும் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் முதற்கட்ட விசாரணை ஆவணங்கள் சரிபார்க்கும் பணியை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இருந்து கேரள கொள்ளம் செல்லும் விரைவு ரயிலில் தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டதில் சேலத்தைச் சேர்ந்த சதீஷ், பிரகாஷ், சுரேஷ், நித்யானந்தம் ஆகியோர் வைத்திருந்த பைகளில் 144 கிலோ கட்டி வெள்ளி மற்றும் 32 லட்சம் பணம் இருந்தது தெரியவந்தது. அவர்கள் நகை வியாபாரிகள் என தெரிவித்த நிலையில் ஆவணங்கள் இல்லாததால் அவர்களிடமிருந்து வெள்ளி மற்றும் பணத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். பின்னர் பறிமுதல் செய்யப்பட்ட 1,05,00,000 ரூபாய் மதிப்பிலான 144 கிலோ வெள்ளி மற்றும் 32 லட்சம் ரூபாய் பணத்தை சென்னை வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. தேனி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான கட்டிடங்களுக்கு கிராவல் கிடைக்காமல் பணிகள் முடங்கியுள்ளது. சில பேருக்கு மட்டுமே தனியார் நிலங்களில் மண் கிராவல் எடுக்க கனிம வளத்துறை அனுமதி வழங்கியுள்ள நிலையில் 1 நடைச்சீட்டுக்கு இவ்வளவு தொகை என கனிம வளத்துறை நிர்ணயித்ததை மொத்தமாக செலுத்தி பெற வேண்டும். நடைச்சீட்டு பெற குவாரி உரிமையாளர்கள் தயாராக இருந்தும் கனிம வளத்துறை அதை வழங்கவில்லை. இதனால் அவசரமாக முடிக்க வேண்டிய கட்டுமான பணிகளுக்கு வெட்மிக்ஸ் என்ற கிரசட் டஸ்ட் கலவையை கூடுதல் விலை கொடுத்து வாங்குகின்றனர். 1 டிப்பர் 8,000 ரூபாய் விற்கப்படுவதால் கட்டுமானத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கிராவல் எடுத்துச் செல்ல நடைச்சீட்டு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரி பகுதி சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கடந்த 6 மாதங்களாக சுரங்கப்பாதை பணி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக ஜல்லிகளை தரம் பிரிக்கும் ராட்சத இயந்திரத்தை ஏற்றிச் சென்ற லாரி நிலை தடுமாறி முன்னால் சென்ற டாடா எஸ் வாகனம் மீது மோதி சக்கரங்கள் பள்ளத்தில் இறங்கியது. இதனால் சாலை முழுவதும் அடைக்கப்பட்டதால் சுமார் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. ராட்சத கிரேன்களை கொண்டு பள்ளத்தில் இறங்கிய லாரி சுமார் 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அமாவாசையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் சதுரகிரி கோவிலுக்கு வருகை தருகின்றனர். இந்நிலையில் கனமழை காரணமாக கோவிலுக்கு செல்லும் ஓடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. இதனால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். மேலும் நேற்று கோவிலுக்கு சென்ற 200க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓடைகளில் கயிறு கட்டி பாதுகாப்பாக இறக்கப்பட்டனர். ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் தங்கள் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து வழிபாடு செய்தனர். ஏராளமான மக்கள் குவிந்ததால் தனி மனித இடைவெளி கேள்விக்குறியானது. இதில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் கலந்து கொண்டனர். கொரோனா தடுப்பு விதிகளை பின்பற்ற வேண்டும் என போலீசார் ஒளிபெருக்கியில் தொடர்ந்து அறிவுறுத்தியும் பொதுமக்கள் அதனை துள்ளிகூட பொருட்படுத்தவில்லை. மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமான 28 வாரச்சந்தைகள் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம் உள்பட பல்வேறு பகுதிகளில் உள்ள 22 கட்டண கழிப்பிடங்கள் மற்றும் ஆடு மாடு வதை செய்யும் இடங்கள் மாநகராட்சிக்கு சொந்தமான புல் பண்ணைகள் என மொத்தம் 67 இடங்களுக்கு ஏலம் விடுவதற்கான சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. ஏலத்தில் பங்கேற்பவர்கள் ஜூலை 26ஆம் தேதிக்குள் அனுமதி சீட்டு பெற வேண்டும் எனவும் பொது ஏலம் ஜூலை 27ஆம் தேதி நடைபெறும் எனவும் மதுரை மாநகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இங்குள்ள ஏழை மாணவர்கள் அரசு பள்ளியில் படிப்பவர்கள் எப்படி இந்த நீட் தேர்வில் வெற்றி பெற முடியும்? அரசு ஒரே ரேஷன் கார்டு ஒரே ஜிஎஸ்டி என்ற முறையில் பிளஸ் டூ சப்ஜெக்டையே நீட் சப்ஜெக்டாக அகில இந்திய அளவில் கற்பித்தால் நீட் என்பது ஏழை மக்களுக்கும் உதவும். பள்ளி கல்வியில் 2வது இடத்தில் இருக்கும்போது நம்ம மாணவர்கள் நிச்சயமாக போட்டியில் வெல்வார்கள். அதுபோக நீட்டு தேவையில்லை என்றால் டிஎன்பிஎஸ்சி டெட்டு யூபிஎஸ்சி போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளை ரத்து செய்வதாக இருந்தால் நீட்டை ரத்து செய்யலாம். நமக்கு தேவை போட்டி, மாணவர்களுக்கு வந்து ஊக்குவிக்கணும், அதனால் நீட்டு கண்டிப்பாக தேவை. நீட் தேர்வு வந்து முற்றிலும் ரத்து செய்யணும். ஏன்னா வந்து சிபிஎஸ்சி சிலபஸில் படித்த மாணவர்கள் பார்த்திங்கன்னா வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியாக எதிர்கொள்ளலாம். ஆனால் வந்து ஸ்டேட் போர்டில் படித்த மாணவர்கள் வந்து நீட் தேர்வை எழுதுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீட் தேர்வு வந்து முற்றிலும் வந்து தமிழ்நாட்டில் ஒழிக்கணும். முன்னால் உள்ள காலத்தில் போல் ஏழை எளிய மாணவர்கள் கூட மருத்துவக் கல்லூரிகளில் சேருவதற்கு வாய்ப்பும் மருத்துவக் கல்லூரிகளில் முதலிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கும். அதனால் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்பட வேண்டும். கண்டிப்பாக வந்து நீட்டும் இல்லை வந்து ஜேஇஇயும் வந்து தேவையில்லை. அப்படி வைக்கணும், பழைய மாணவர்கள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தரணும். நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு மட்டும் அந்த எக்ஸாம்ஸை வச்சுட்டு போயிடுங்க. ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த சந்தன் சிங் டிக்கினி காதல் திருமணம் செய்து கொண்டு மதுரை மாவட்டம் கப்பலூர் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தனர். இந்நிலையில் சந்தன் சிங் செல்போன் வாங்கித்தர மறுத்ததால் டிக்கினி மனமுடைந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இச்சம்பவம் குறித்து திருமங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் செல்போன் வாங்கி தராததால் தான் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு ஏதும் காரணங்கள் உள்ளதா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொரோனா ஊரடங்கு காலத்தில் கடலில் மாசு குறைந்துள்ளதால் மன்னார் வளைகுடாவில் டால்பின்கள் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. மன்னார் வளைகுடா பகுதியில் உள்ள 22 தீவுகளை சுற்றிய கடல் பகுதியில் டால்பின்கள் துள்ளி குதித்து விளையாடி வருகின்றன. சாம்பல் நிற டால்பின், ஊசிமுக்கு டால்பின் ஆகியவை அதிகம் காணப்படுகிறது. கடந்த 2-3 மாதங்களுக்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களின் படகுகளுடன் போட்டி போட்டு டால்பின்கள் நீந்து விளையாடும் காட்சி கண்களுக்கு விருந்தாக அமைந்துள்ளது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள ஆரோட்டு பாறையைச் சேர்ந்தவர் சதாசிவம். அவரது வீட்டில் இரு குழந்தைகள் உட்பட 8 பேர் உள்ளனர். இந்நிலையில் நள்ளிரவு அவரது வீட்டிற்கு வந்த ஒற்றை காட்டு யானை வீட்டை தாக்கி சேதப்படுத்தியுள்ளது. யானையை கண்ட அனைவரும் தப்பியோடி அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துள்ளனர். யானை தாக்கியதில் வீட்டின் சமையலறை முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது. ஊர் மக்கள் அனைவரும் யானையை விரட்டிய நிலையில் யானை தொடர்ந்து அதே பகுதியில் சுற்றித் திரிவதால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். எனவே வனத்துறையினர் விரைந்து நடவடிக்கை எடுத்து யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான சோத்துப்பாறை, கல்லாறு, கும்பக்கரை, முருகமலை உள்ளிட்ட மலைப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தொடர்ந்து இரண்டாவது நாளாக மலைப்பகுதியில் மழை பெய்ததால் ஆறுகளில் நீர்வரத்து அதிகரித்ததில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கர்ப்பிணிகளுக்கான தடுப்பூசி போடும் முகாம் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டது. இதனை தொடங்கி வைத்த சுகாதாரத்துறை இயக்குநர் புதுச்சேரி முழுவதும் 100 மையங்களில் தடுப்பூசி முகாம் நடைபெற உள்ளதாகவும் தற்போது 68,000 தடுப்பூசிகள் கையிருப்பு உள்ளதால் புதுச்சேரியில் தடுப்பூசி தட்டுப்பாடு என்பதே இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். ஆணி அமாவாசை என்பதால் ராமேஸ்வரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்தது மட்டுமல்லாமல் கொரோனா தடுப்பு விதிகளையும் பின்பற்றாததால் தொற்று பரவும் சூழல் ஏற்பட்டது. மாவட்ட நிர்வாகமும் மற்றும் காவல்துறையினர் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்யாத காரணத்தினால் ராமேஸ்வரம் நகர் முழுவதும் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக காணப்பட்டனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. கடற்கரை மற்றும் நாழிக்கிணறு பகுதிகளில் பக்தர்கள் புனித நீராட தடை விதிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய தடையை மீறி ஐயா வைகுண்டபதி கோவில் அருகில் உள்ள கடற்கரையில் பக்தர்கள் நீராடி வருகின்றனர். பாறைகள் நிறைந்த ஆழமான பகுதிக்கு பக்தர்கள் நீராடுவதால் அவர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பக்தர்களின் பாதுகாப்பு கருதி திருச்செந்தூர் காவல்துறையினருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் விளையாட்டு மைதானத்தை மாலை நேரங்களிலும் திறக்க வேண்டுமென காவலர் உடல் தகுதி தேர்விற்கு பயிற்சி எடுக்கும் இளைஞர்கள், நடைபயிற்சி மேற்கொள்ள வரும் பெண்கள், வயதானவர்கள் என பொதுமக்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி திருக்கோவில் ராகுஸ்தலம் அமைந்துள்ளது. இங்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் இருந்து பக்தர்கள் வருகின்றனர். இந்நிலையில் எதிரே உள்ள அரசு மதுபான கடையில் முகம் சுழிக்கும் அளவுக்கு மதுப்பிரியர்களின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே உள்ளது என புகார் தெரிவித்து மதுக்கடையை உடனடியாக அப்புறப்படுத்த கோரி இந்து மகாசபா ஹனுமன் சேனா அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அடுத்த ராசாபாளையம் தொட்டிக்குப்பம் கிராமத்திற்கு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கான இணைப்பு தார்ச்சாலை அமைக்கும் பணி 3 மாதங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. பணிகள் பாதியில் கிடப்பில் போடப்பட்டதால் சாலையை பயன்படுத்த முடியாமல் 3 மாதங்களாக கிராம மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இந்நிலையில் சாலை பணியை விரைந்து முடிக்க வலியுறுத்தி ராஜபாளைய கிராம இளைஞர்கள் கருப்பு கொடி ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அடுத்த மேச்சேரியில் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட நவீன வேளாண்மை வணிக வளாகத்தை பயன்பாட்டிற்கு கொண்டுவர விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் கட்டுப்பாடுகளுடன் கூடிய ஊரடங்கு அமலில் உள்ளதா, அரசு வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பேருந்துகள் இயக்கப்படுகிறதா என மன்னார்குடி பேருந்து நிலையத்தில் ஆட்சியர் ஆய்வு செய்தார். பேருந்துகளில் பயணம் செய்யும் போது மக்கள் முகக்கவசம் அணிந்து உள்ளனரா, சமூக இடைவெளியை கடைபிடித்து பயணம் நடைபெறுகிறதா எனவும் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வுகளின் போது அதிகாரிகள் யாருக்கும் தகவல் தெரிவிக்காமல் மாவட்ட ஆட்சியர் காயத்ரி கிருஷ்ணன் ஆய்வு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.